வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வர்றோம் இப்போ நான் நிறைய அந்த லாக்டவுன் காலத்திலிருந்து அதுக்கு முன்னாடியிருந்தே எனக்கு ஆன்லைன் நம்ம யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருக்கிறனால நிறைய ஆன்லைன்லேயே அவங்க முன்பதிவு செஞ்சு என்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி ஆன்லைனில் ஜாதகம் பார்க்குறாங்க அப்போ அவங்க எங்கேருந்து பார்க்குறாங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் மஞ்சூர்னு ஒரு பகுதி இருக்குது அங்கேருந்து ஜாதகம் பார்க்குறாங்க ஸோ அப்போ அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு அம்மா அவங்க பையன் வெளிநாட்டில் இருக்காரா அப்படின்னோடனே அந்த ஜாதகத்தை வாங்கினோடனே பன்னெண்டாம் படங்கிறது வெளியூர் வெளிநாடு ஸோ 12 கூட வரை தசாபுத்தி நடத்திக்கிட்டு இருக்காரு ஸோ ஜாதகர் வெளிநாட்டில் இருப்பார் ஸோ வெளிநாட்டில் இருக்காரான்னு ஆமாம் வெளிநாட்டில் இருக்கா வெளிநாட்டில் தான் இருக்கார் சரி ஏதாவது கல்ஃப் கண்ட்ரியில் இருக்காரான்னோடனே ஆமாம் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கார் அப்போ கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கார் சரி ஏதாவது ஒரு தகுதி மீறிய ஒரு காதல் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்குறேன் ஏன்னா விருச்சிகன் தான் தகுதி மீறிய காதல் ஸோ ஆமாங்க ஒரு கல்யாணமாகி ஒரு குழந்தை பெத்த பெண்ணு வீட்டுக்காரர் இல்லை ஸோ அந்த பொண்ணோட ஒரு பழகிட்டுருக்காரு எங்கள் ரிலேஷன் தான் சரி இப்போ வேறு ஏதாவது இந்த திருமண சம்பந்தமாகவோ இல்லை இந்த காதல் சம்பந்தமாகவோ ஏதாவது பிரச்சனை இருக்கா ஆமாங்கய்யா அதுதான் பிரச்சனை பையன் நான் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் வெளிநாட்டில் தான் இருக்கான் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறான் அந்த பொண்ணுக்கு பணம் அனுப்பிச்சுட்டு இருக்கான் நான் அவனை நம்பி கடன் வாங்கி வீடு கட்டிட்டேன் இப்போ என்னால் கடன் கட்ட முடியாத நிலமை பேங்க் இஎம்ஐயும் நான் கட்ட முடியலை ஏதாவது வழி இருக்கா பையன் ஃபோன் எடுக்கணும் என்கிட்ட பேசணும் இதுதான் வழி இதுதான் விஷயம் பையன் என்கிட்ட பேசணும் அந்த பொண்ணை மறக்கணும் ஏன்னா இந்த பையன் வயது கம்மி அந்த பெண்ணோட வயசு கூட அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்குது ஸோ இவர் கல்யாணம் முடியாத பையன் ஸோ ஒரு முறையற்ற உறவு இருக்குது ஸோ அவங்களே ஒரு மாற்றி ஒரு ரெக்கவரி பண்ணி அந்த பையன் அவங்க பேரண்ட்ஸுடைய பேச்சை கேட்கணும் தாயார் மட்டும்தான் இருக்காங்க கேட்கணும் இதுக்கு என்ன வழி ஆமாம் ஒரு ஒன்றும் இல்லை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் குன்னூர்னு ஒரு ஊர் இருக்குது குன்னூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த குன்னூரில் குன்னூர் தெரியும்ல குன்னூர் தெரியாமல் எப்படிங்கயா இருக்கும் சரி குன்னூரில் தந்தி மாரியம்மன் கோயில் தந்தி மாரியம்மன் கோயில் அந்த கோயிலில் போய் அந்த அம்மா கிட்ட கோரிக்கை வைங்க அந்த அம்மாக்கிட்ட கோரிக்கை வைங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பையன் உங்ககிட்ட ஃபோன் பண்ணுவார் அந்த ஜாதகம் என்னென்னா தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு 2 குடையவர் 3 குடையவர் சனி 12 வீட்டில் செவ்வாயும் 12 இடத்துல செவ்வாய் 5 12 குடையா 5 காதல் 12 ரகசியம் விருச்சிக காதல் வந்து ஒரு முறையற்ற காதல் அது போய் எதில் உட்காந்துருக்கு அனுச நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு தனுசு லக்னத்துக்கு சனி 3 குடையவன் அனுச நட்சத்திரம் 3 கூடிய செவ்வாயுடைய சனியுடைய நட்சத்திரம் 3ங்கிறது கம்யூனிகேஷனு 3ங்கிறது தந்தி 3ங்கிறது டெலகிராமு அந்த வீட்டில் சந்திரனும் இருக்குது சந்திரன் தான் மாரி ஸோ தந்தி மாரியம்மனுக்கு கோரிக்கை வைங்க உங்கள் பையன் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவார் அதே மாதிரியே தந்தி மாரியம்மனுக்கு போய் அந்த அம்மா கோரிக்கை வச்சு தந்தி மாரியம்மனுக்கு அந்த அம்மா கோரிக்கை வச்சு பிரார்த்தனை செய்து அவர் ஒரு 13 நாளில் அந்த பையனே அவங்க அம்மாக்கிட்ட பேசி அதுக்கப்புறம் அந்த உறவு தவறான உறவை அந்த பொண்ணுக்கு இவருக்குமே சண்டையாயிருச்சான் தவறான உறவை துண்டிச்சு தாயாருடன் சேர்ந்து நல்ல ஒரு சூழலுக்கு மாறிய விஷயம் நடந்தது ஸோ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபட்ட பரிகாரம் வரும் அவங்க லொக்கேஷன்லேயே வரும் ஸோ இந்த தந்தி மாரியம்மனுடைய பரிகாரம் சொல்லி சக்ஸஸ் ஆகி அவங்க தாயும் செய்யும் நலமாக இருக்கிறாங்க ஸோ அவங்க அந்த கடன் பிரச்சனையை அவர் சால்வ் பண்ணிட்டு வர்றாரு ஸோ மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்